ஸ்ட்ரக்சர் பத்தி நீங்க மெயினா தெரிஞ்சிக்க வேண்டியது. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல வந்து இப்ப ரீசெண்டா 5 new ஸ்கீம் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்கு. சோ இதே மாதிரி வந்து 2017 பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு 5 scheme கிட்ட அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதை வந்து ஒரு எக்ஸாம்ல வந்து கேட்டிருந்தாங்க. சோ இதுவும் இப்ப வந்து நீங்க மெயினா வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது. இதை அப்படியே கூட டைரக்டா கேட்கலாம். ஸோ இதுல என்னென்ன ஸ்கீம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்கீம் வந்து இந்த ஃப்ரீ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் ஃபார் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், அரசு பள்ளி மாணவர்களுக்கு இலவச காலை உணவு திட்டம். ஸோ இந்த ஸ்கீம் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு ஃப்ரீ பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம். ஸோ இந்த ஸ்கீம் பொறுத்த வரைக்கும் இதை பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுப்போம். மெயினாக வந்து இந்த ஸ்கீம் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையிலே பிரேக்ஃபாஸ்ட் வந்து நிறைய குழந்தைங்க வந்து ஸ்கிப் பண்ணுறாங்க. இது வந்து நியூட்ரிஷனாக நிறைய பாதிப்பு வந்து கொண்டு வர்றது. ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் ஜென்ரலாக கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இந்த நியூட்ரிஷனாக ஒரு விஷயம் கொடுத்துட்டாங்கன்னா அதுக்கான இந்த மெடிசின்ஸ் எல்லாம் வந்து கவர்மெண்ட்டுக்கு கம்மியாயிடும். ஸோ இந்த இடத்த அதிகம் ஃபோக்கஸ் பண்ணிட்டாங்கன்னா இந்த இடம் வந்து கம்மியாகும். ஸோ அதுவும் ஒன் ஆஃப் தி ஒரு ரீசன் தான். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு, அதுவும் ஒரு வளர்ற குழந்தைங்களுக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட், இந்தியாவிலே வந்து முதல் மாநிலமா இந்த மாதிரி காலை உணவை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஆல்ரெடி நம்ம வந்து மதிய உணவு கொண்டு வந்திருக்கோம். ஸோ இப்போ வந்து காலை உணவை இதை வந்து கொண்டு வந்திருக்கோம். ஸோ எந்த கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மெயினாக இப்போதைக்கு டார்கெட் பண்ணியிருக்காங்கன்னா 1 to 5th standard தான் மெயினாக. ஏன்னா அந்த ப்ரைமரி எஜுகேஷன்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கு. ஸோ அந்த ஸ்டேஜ் ஓரளவுக்கு அட்டைன் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் ஓரளவுக்கு அது ஸ்கூலுக்கு வர தொடர்றாங்க. அதனால இந்த ஸ்டேஜில் வந்து கண்டிப்பாக வந்து அவங்களுக்கான அந்த ஃபுட்டை கொடுத்து ஸ்கூலுக்கு வந்து மெயினா வர வைக்கிறாங்க. இது வந்து ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா முனிசிபாலிட்டி அண்ட் வில்லேஜ், நகராட்சி கிராமப்புறங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் வந்து கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் தான் இது வந்து ஹோல் ஸ்டேட்டுக்கும் எக்ஸ்பேண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து யார் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்கன்னா இந்த லோக்கல் பாடிஸ், உள்ளாட்சி அமைப்புகள் தான் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. முனிசிபல் கார்பரேஷன், கவுன்சில் இவங்க எல்லாம் சேர்ந்துதான். ஸோ இந்த ஸ்கீம் வந்து இப்போ ஏன் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி 2020 இதில் வந்து இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் வந்து தாங்க அப்படின்னு ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுபடியும் ஒரு இதாக எடுத்துகிட்டு தான் நம்ம வந்து இந்த ஸ்கீம் வந்து இப்போ வந்து கொண்டு வந்திருக்கோம். இது வந்து பள்ளி குழந்தைகளின் அறிவாற்றல் வளர்ச்சியை அதிகரிக்கும் என்று ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்ன்றது நமக்கு தெரியும், அதுதான் வந்து அந்த ஹோல் டேக்கான எனர்ஜியை கொடுக்கணும். ஸோ அதை பேஸ் பண்ணி இந்த ஸ்கீம். இதுல வந்து நமக்கு இன்னும் ஒரு சைடு போய் டார்கெட் பண்ண கொஸ்டின் கேட்கறது மிட் டே மீல் ஸ்கீம் பத்தி கேட்கலாம். அதனால இந்த ஸ்கீம் பத்தியும் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. மதிய உணவு திட்டம் இது வந்து 1 to 8 classes டார்கெட் பண்ணி தான் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இது வந்து மெயினா வந்து இப்ப பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் வந்து குழந்தைங்களுக்கான இந்த நியூட்ரிஷன் அதை பேஸ் பண்ணி தந்தாலும் இது வந்து ஸ்கூல் என்ரோல்மெண்ட், நிறைய பேர் வந்து ஸ்கூல்ல வந்து என்ரோல் ஆகணும் என்ற ஒரு விஷயம் டார்கெட் பண்ணி தான் இந்த ஸ்கீம் வந்து கொடுத்தாங்க. ஸோ இது வந்து மினிஸ்டர் ஆஃப் எஜுகேஷன், கல்வி அமைச்சகம் தான் இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதனுடைய பேக்ரவுண்ட் அப்படின்னு பார்த்தா நமக்கு வந்து தெரியும் 1925 ஜஸ்டிஸ் பார்ட்டி பீரியட், மெட்ராஸ் முனிசிபல் கார்பரேஷன் அங்கதான் வந்து இந்த ஸ்கீம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து 1995 வந்து இந்த கிளாஸஸ் 1 to 5க்கு வந்து இந்த மாதிரி மிட் டே மீல் ஸ்கீம் என்ற ஒரு விஷயத்த வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் 2007 தான் 1 to 8 வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைமரி கிளாஸஸ், அப்பர் ப்ரைமரி கிளாஸஸ், ப்ரைமரினா 1 to 5, அதுக்கப்புறம் வந்து 6th standard to 8th standard அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஃபுட் கிரெயின், பல்சஸ், வெஜிடபிள்ஸ், ஆயில்ஸ் அண்ட் ஃபேட்ஸ் இதெல்லாமே வந்து தராங்க. இதான் ஓவரால் ஜென்ரலாக வந்து இப்போ பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் அப்படின்னு கேட்டாலும் மிட் டே மீல் ஸ்கீம் கேட்டாலும் உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ண தெரியணும். அதுக்கான ஹோல் கண்டென்ட் வந்து கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்கீமா இந்த பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் தான். செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி, இதை வந்து எராடிகேட் பண்ணணும், ஊட்டச்சத்து குறைபாட்டை நீக்கும் திட்டம். ஸோ இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா மெனி சில்ட்ரன் ஏஜ்டு பிலோ 6 ஆர் நியூட்ரிஷனலி டெஃபிஷியன்ட். ஸோ 6 வயசுக்கு உட்பட்ட குழந்தைங்க வந்து நியூட்ரிஷனா வந்து சத்தா இருக்கிறது இல்லை, அவங்க வந்து அண்டர் வெயிட், ஹைட் எல்லாமே வந்து குறைவாக தான் இருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஒரு திட்டம் வந்து நியூட்ரிஷன் டெஃபிஷியன்சி எராடிகேட் பண்ணுற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து குழந்தைங்களுக்கு அவர்களின் தேவைக்கு ஏற்ப மருத்துவ உதவி மற்றும் ஊட்டச்சத்து வழங்க அரசு முடிவு செய்துள்ளதாக முதல்வர் கூறினார். So மருத்துவ உதவியும் தராங்க ஊட்டச்சத்து வந்து தராங்க இதெல்லாம் இன்னும் இந்த ஸ்கீம்ஸ் வந்து பிரீஃபா வந்து நமக்கு இன்னும் கண்டென்ட் தான் தரல ஓரளவுக்கு நியூஸ் பேப்பர்ல வந்த எடிட்டோரியல்ஸ் இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இந்த கண்டென்ட் வந்து எடுத்துறோம் சோ இப்போதைக்கு இந்த அளவுக்கு வந்து தெரிஞ்சுக்கோங்க இதுல வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் வந்து ரொம்ப நாளா சொல்லிட்டே இருக்கனால கிட்டத்தட்ட 2 வருஷமா சொல்லிட்டே இருக்கனால அது வந்து ஓரளவுக்கு கண்டென்ட் வந்து கலெக்ட் ஆயிடுச்சு இதெல்லாம் இப்ப ரீசன்ட்டா தான் சொல்லிருக்காங்க அதனால ஓரளவுக்கு இத பத்தி இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க ஏனா கவர்மெண்ட் சைடுல இருந்து இவ்ளோ தான் சொல்லிருக்காங்க So medical test adalam base panni in the nutrition ida vandu thara porangala next vandu pathina nagarpurangalil siranda palligal matrum aaramba sugandhara nilayangalai niruvudal matrum ungal togudiyil mudalvar thitathin virivaakam so cm in our constituency indha or thittatha moolama urban areas la improvement kondu varanga adhaadu indha thittam padi enna na அதாவது ரொம்ப ரொம்ப காலத்துக்குமே இந்த ஒரு ஏரியால வந்து சில தேவைகள் வந்து இருந்துகிட்டே இருக்கும் அத வந்து சரியா கவனிக்காம தான் போயிருக்கும் அத வந்து இப்ப மறுபடியும் கலெக்டர்ஸ் அப்புறம் ஆபீஷியல்ஸ் இவங்க எல்லாம் ரிவ்யூ பண்ணி அந்த ஸ்கீம் வந்து கொண்டு வர மாதிரி தான் சோ இதுபடி பாத்தீங்கன்னா லெஜிஸ்லேட்டர்ஸ்லாம் மெயினா வந்து இந்த எம்எல்ஏஸ் இவங்க எல்லாம் இவங்க வந்து கலெக்டர்ஸ்ட்ட வந்து ஒரு 10 ஸ்கீம்ஸ் கிட்ட வந்து ரெக்கமெண்ட் பண்ணணும் அப்படினு சொல்லிருக்காங்க மெயினா லெஜிஸ்லேட்டர் நம்ம வந்து எம்எல்ஏஸ் அவங்கள சொல்ல முடியாது இந்த முனிசிபல் கார்ப்பரேஷன் கவுன்சில் இதல தான் வராங்கல்ல சோ அவங்க வந்து ஒரு 10 ஸ்கீம்ஸ் மட்டும் ஸ்கீம்ஸ் கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணனும் அதுல வந்து இம்பார்ட்டன்ட்டா எடுத்து அத வந்து இம்ப்ளிமென்ட் பண்றது அந்த ஏரியாக்கு சோ இதுக்கான ஃபண்ட் வந்து ஒரு 1000 crore கிட்ட allocate பண்ணி இருக்காங்க இது வந்து ஸ்ட்ரைட்டா வந்து சிஎம் ஓட கண்ட்ரோல்லே வந்து இருக்குமா இந்த ஸ்கீம் அவரே வந்து ஆடிட் பண்ற மாதிரி தான் இந்த ஸ்கீம்கான பிளான் Next on the Pathina Nagar Purangalil Armbu Sugadara Mayangal Pondrotri Amital Healthcare Centers Urban Areas Lawn the Kontwarade. So in the scheme Padi on the Pathina Idakana Ada Generala on the Ipa Healthcare Center Ipa Yeng or Government Hospital Enga Poi Patalame Kutangutamada Iran the Gitirk. So on the area Ki Etamari and the network on the development primary health centers PHC Salwanga. So adukana network develop panni and area ku innum evlo da venumo aduketha mari improve pandratha inda scheme kana nokame so idla vand 708 centers vand 21 corporation la set up pandratha plan pannirukanga including Chennai adukapra 63 municipality liyum vand develop pandratha vand plan vechirukanga idukana idu vand 180.45 crores kitta vand target pannirukanga இந்த சர்வீசஸ் வந்து மக்களுக்கு வந்து காலையில 8ல இருந்து 11 மணிக்கும் அதுக்கு அப்புறம் சாயங்காலம் 4ல இருந்து 8 மணிக்கும் கிடைக்கிற மாதிரி இந்த சர்வீசஸ் வந்து கொண்டு வர போறாங்க இது மூலமா தமிழ்நாடு வந்து 2030 குள்ள ஒரு அளவுக்கு வந்து அனைவருக்கும் நலம் அதாவது வெல் பீயிங் ஃபார் ஆல் என்ற ஒரு டார்கெட் வந்து அச்சீவ் பண்ணனும்னு சொல்லிருக்காங்க and 5th ஸ்கீம் பத்தி ரொம்ப பெருசா நமக்கு எதுவும் சொல்லல இது வந்து பப்ளிக் கிரீவன்ஸ் ரெட்ரசல் சிஸ்டம் கொண்டு வர போறோம் 234 கான்ஸ்டிட்யூன்சிலியோ அப்படி தான் சொல்லிருக்காங்க இது பத்தி ரொம்ப டீப்பானது இல்ல இதான் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் இப்ப ரீசன்ட்டா சொல்லி